அதானி குழும முறைகேடு தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் ராகுல் காந்தியின் லண்டன் பேச்சு தொடர்பாக ஆளும் கட்சி உறுப்பினர்களும் தொடர்ந்து முழக்கமிட்டதால் 7வது நாளாக நாடாளுமன்றம் இன்றும் முடங்கியது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு மார்ச் 13 நாள் தொடங்கியது. கூட்டம் தொடங்கிய முதல் நாள் முதல் ராகுல் காந்தி மற்றும் அதானி விவகாரங்கள் தொடர்பாக ஆளும் கட்சியினரும் எதிர்க்கட்சியினரும் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதானி குழுமங்கள் குறித்த ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் அறிக்கை தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்க வேண்டும் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அதே நேரத்தில் லண்டனில் இந்தியாவின் மக்களாட்சியை அவமதிக்கும் வகையில் ராகுல் காந்தி பேசியதாக குற்றம் சாட்டிய ஆளும் கட்சியினர் நாடாளுமன்றத்தில் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். இன்று காலை வழக்கம் போல் அவை கூடியதும் நாடாளுமன்ற கட்டிடத்தின் முதல் மாடிக்கு சென்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இரு அவைகளிலும் ஆளும் கட்சியினரும் எதிர்க்கட்சி தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கூச்சலும் குழப்பமும் ஏற்படுத்தினர். இதனால் 7வது நாளாக இன்றும் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது. உகாதியை ஒட்டி நாளை விடுமுறை என்பதால் மார்ச் 23 நாள் நாடாளுமன்றம் மீண்டும் கூடுகிறது.